தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெளமாரணஹள்ளி கிராமத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சீரியம்பட்டி, பஞ்சப்பள்ளி, தேன்கனிக்கோட்டை, பாலக்கோடு, மாரணஹள்ளி, ராயக்கோட்டை ஆகிய சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள் மேலதாளங்களுடன் குல வழக்கப்படி கோபூஜை செய்து காளைகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிட்டனர். ஏராளமான இளைஞர் போட்டி போட்டு சீறி பாய்ந்து வந்த காளைகளை விரட்டி சென்றனர். மஞ்சுவிரட்டு போட்டியினை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். சிறப்பாக ஆடிய காளைகள் மற்றும் இளைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்களை தடுக்க மாரண்டஹள்ளி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காளை முட்டியத்தில் காயமடைந்த ஒருவர் பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அனுமதியில்லாமல் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் கலந்து கொண்ட விழாக்குழுவினர் உட்பட 746 பேர் மீது போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூளகிரி அருகே உள்ள சென்னப்பள்ளி கிராமத்தில் மாட்டுப்பொங்கலை ஒட்டி அனுமதியில்லாமல் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்காமல் எருதுவிடும் விழா நடைபெற்றது. சூளகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 400க்கும் அதிகமான காளை மாடுகள் அலங்கரித்து வரப்பட்டு வாடிவாசலில் ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. கட்டுக்கடங்காத இளைஞர்களுக்கு மத்தியில் கொம்புகளில் வண்ண தடுக்கைகளை கட்டிக்கொண்ட காளை மாடுகள் சீறி பாய்ந்தன. நேருக்கு நேர் வந்த காளைகளை இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். இதில் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் காயமடைந்தனர். இந்த மாபெரும் எருதுவிடும் விழாவில் 4000க்கும் அதிகமானோர் பங்கேற்றிருந்தனர். இதையடுத்து தடையை மீறி அதிகமாக கூட்டம் சேர்த்தது, தடையை மீறி திருவிழா நடத்தியது என இரண்டு பிரிவின் கீழ் விழாக்குழுவினர் உள்பட 746 பேர் மீது சூளகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.